மன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவரும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. அந்த சத்தியம் நம்முடைய கரங்களில் வேதாகமாக மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய மொழிகளிலேயே கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசாயா 50:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். மார்க்கு 4:23, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என இது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கேட்டல் என்பது ரெண்டு வார்த்தைகளை குறிக்கலாம். ஒன்று ஆஸ்க், ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்பது, இன்னொன்று செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது. லூக்கா 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், உங்களில் யாராவது தன்னுடைய பிள்ளை அப்பம் கேட்டால் அதற்கு அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ என்று ஆண்டவர் கேட்டார். சோ நாம் ஜபத்தில் எவைகளை கேட்கிறோமோ கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்வோம். நன்மையானவைகளை நாம் கேட்கும் பொழுது கடவுள் நமக்கு தீமையை கொடுக்க மாட்டார், நன்மையானவைகளை மட்டுமே கொடுப்பார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கும் பொழுது நாம் அதிக பாக்கியமுள்ளவர்களாய் எண்ணப்பட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரட்சிப்பாய் முடியும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை உண்டு பண்ணும். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். Faith comes by hearing. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நமக்குள் விசுவாசம் அதிகரிக்கும். அது ரட்சிப்பு கேட்ட விசுவாசம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற விசுவாசம், நம்மை செயல்பட வைக்கிற விசுவாசம். ஏசாயா 50:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தரளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் அதை கவனித்து கேட்கும் பொழுதும் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையிலும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும். அப்பொழுது இளைப்படைந்தவர்களாய் நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நாம் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லுகிறவர்களாய் மாறுவோம். மார்க்கு 4:26-29 பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அதுபோல நம் ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் நன்மையும் உண்மையுமான இருதயமாய் இருக்குமானால் அதில் விழுகிற தேவனுடைய வார்த்தையாகிய விதை தானாய் முளைக்கும், தானாய் கதிர்விடும், கதிரில் நிறைந்த தானியத்தை தானாய் கொடுக்கும். அப்படி நம்ம முதிர்ச்சி அடையும் பொழுது மாத்திரம்தான் நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற முடியும், மற்றவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நடத்த முடியும். ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன்னா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் அப்படின்னு இருக்கு. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியே வார்த்தையை தீவிரமாய் வாசிப்போம், தீவிரமாய் தியானிப்போம், கேட்போம், அதை செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக தகப்பனே, நீரே வார்த்தையாயிருக்கிறீர், நீரே வார்த்தையாய் இந்த பூமிக்கு வந்து எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு வாசிக்க புரிந்து கொள்ள அது எங்களுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவரே நல்ல பலன்களை கொடுக்க, அநேகருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் பலன் கொடுக்கத்தக்கதாய் நாங்கள் பயன்பட உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்து நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்குள் ஜீவனையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வல்லமையும் கொடுக்கத்தக்கதாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.